गायत्री ए गायत्री पातिया इल्लिए எங்க போனா அவ ஏய் நீ गायत्री பாத்தியா இல்லே ஏண்டி கேக்குற गायत्री 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 பாத்தீங்களா பார்க்கலையே ஏய் நீ பாத்தியா இல்லே गायत्री पातिया इल्ल पाकलडी ए गायत्री पातिया इल्ल पाकले किंग पुना इन्ना माँ वॉचमैन ना गायत्री दुबो वली ले पोना ना गायत्री ये कौन हो? अबे इंगेंगे तो पाकते तो पैर पड़ी। यिल्ल, न हॉस्टल फुला तेरी पाते टें। वन हरा तेरे अवले कौन हो रेणुका? ये न तो कौन माँ? अयो येंगा पोना लो, ये न करुँ मैं बाय मार कर। பாதீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆவல நீங்க பத்திரமா தான் இருக்கீங்க ஹாஸ்டல்ல தூங்கிட்டு இருந்தனா எங்க எப்படி வந்த நீங்க இங்க என்ன பண்றீங்க சாரிங்க இங்க ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு நீங்க இங்க வரது காரணம் நான் தான் விஜய் ரேணுகாவோட லவ் மேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் விஜய் தான் ரேணுகாவை இங்க தூக்கிட்டு வந்து இங்க கல்யாணம் பண்ண பிளான் பண்ணாங்க எல்லாம் என்னால தாங்க நீங்க தான் ரேணுகான்னு நினைச்சி நான் பசங்க கிட்ட சொல்லிட்டேன் ஐ அம் ரியலி சாரிங்க சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமாடா இன்னரோ இந்த காணோனு ஹாஸ்டல் முழுக்க தேடி இருப்பாங்க இப்போ நாங்க போனா ராத்திரி எல்லாம் எங்க போறேன்னு என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஏற்கனவே அந்த ஹாஸ்டல் வார்டனுக்கு என்ன கண்டா பிடிக்காது. என்ன திட்டிறதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்குமான்னு தேடிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ராத்திரி முழுக்க நான் ஹாஸ்டல்ல இல்லனா இத வெச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ நான் ஹாஸ்டலுக்கு போனாலும் பிரச்சனை போலனாலும் பிரச்சனை எல்லாம் உன்னால ஒத்துக்கறேன். எல்லா பிரச்சனை காரணம் நான்தான் ஒத்துக்கறேன் பட் நடந்தது பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா இப்ப பிரச்சனை சால்வ் ஆக போறது இல்ல இனி என்ன பண்ணனும் யோசிக்கறதா புத்திசாலித்தனம் நானும் உங்க கூட ஹாஸ்டலுக்கு வரேன் வந்து ஹாஸ்டல் வார்டன் கிட்ட பேசுறேன் அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி அத ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் இந்த வாழ்க்கையவே வீணா கிட்டேடா ப்ளீஸ்ங்க நான் செஞ்ச தப்பு சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க நீ சொன்னா அவங்க நம்பிடுவாங்களா
அவங்க நம்புவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு சின்ன முயற்சி தான் நம்ம பண்ணுவோமே ஒண்ணு வேணாம் காயத்ரி காயத்ரி ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க ஆட்டோ காயத்ரி ஒரு நிமிஷம் காயத்ரி காயத்ரி நான் சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம் ஒண்ணு தேவ இல்ல ஐயோ காயத்ரி நானும் ஹாஸ்டல் போறேன் வாங்க உள்ள ஏறுங்க ஏறுங்க அட வண்டி எடுங்கனே காயத்ரி ப்ளீஸ் அழாதீங்க குட் மார்னிங் மேடம் என்ன ஹ உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் நேத்து ராத்திரி நம்ம ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணு கார்ல ஏறி போச்சு மேடம் ஏய் என்ன சொல்ற ஆமா மேடம் அது வேற யாரும் இல்ல மேடம் நம்ம காயத்ரி தான் மேடம் எந்த காயத்ரிடி எம்பி பொண்ணு ரேணுகா இருக்கல அவங்களோட ரூம்மேட் மேடம் திருத்தணி பொண்ணு மேடம் என்னப்பா விஷயம் என்ன ஏதுன்னு கேக்காத ஒரு முக்கியமான விஷயம் உடனே கிளம்பி வா திடீர்னு வரசனா எப்படிப்பா வர முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஹாஸ்டல காலி பண்ணிட்டு உடனே வந்து சேரு என்னப்பா இந்த கேள்வி கேக்காத கிளம்பி வா ஏய் எங்க கிளம்பிட்ட தெரியலடி அப்பா திடீர்னு ஃபோன் பண்ணி கிளம்பி வான்னு சொல்லிட்டாரு ஐயோ இந்த நேரத்துல இவ வேற கிளம்பி போறானே இப்ப என்ன பண்றது ஏய் என்னடி ஒண்ணுல சரி நீ போயிட்டு எப்ப வருவ தெரியல போனாதோ தெரியோ என்னன்னு சரி சீக்கிரம் வந்துரு சரி வா வா குடுமா பத்திரமா போயிட்டு வா போயிட்டு வர என்ன விசாரணை எதுக்கு விசாரணை ஒண்ணுமே தெரியலையே எனக்கு பயமா இருக்கு என்ன அம்மா இதுக்கு போய் பயந்துகிட்ட வாங்க என்னன்னு போய் பாப்போம் ஆமா மேடம் இல்ல மேடம் எங்களுக்கு காலையில தான் தெரியும் ஓகே மேடம் இல்ல மேடம் ஏற்கனவே நாங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு வார்னிங் கொடுத்திருக்கோம் அந்த பொண்ணோட அப்பா கிட்டயே நான் சொல்லிருக்கேன் அம்மா வணக்கம் அம்மா சரி மேடம் நான் பேசிக்கிறேன் நமக்கு காலேஜ் கௌரவம் தான் முக்கியம் ஓகே மேடம் நான் பாத்துக்கிறேன் நான் டீல் பண்ணிக்கிறேன் மேடம் தேங்க் யூ சொல்லுங்க நீங்க தான் ஏதோ விசாரணை இருக்குன்னு வர சொன்னீங்க நான் வர சொன்னது என்னமோ உண்மைதான் ஆனா அந்த விசாரணைக்கு இப்ப அவசியம் இல்லாம போச்சு சம்பந்தப்பட்ட ஆள் இருந்தா தான விசாரணை பண்றதுக்கு ஆளே இல்லாம யாரு விசாரணை பண்றது அதான் நீங்க கூப்பிட்டீங்க நாங்க வந்துட்டோமே நீங்க மட்டும் வந்துட்டா போதுமா காயத்ரி இருந்தா தான விசாரணை பண்ண முடியும் அவதான் இப்ப இங்க இல்லையே காயத்ரி இல்லையா எங்க போனா யாருக்கு தெரியும் என்னம்மா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க நாங்க உங்களை நம்பித்தானே எங்க பொண்ணுங்களை விட்டுட்டு போறோம் என்னமோ சின்ன குழந்தைங்க பொம்மைய தொலைச்சிட்டு வந்து கானூன் சொல்ற மாதிரி பேசுறீங்க அந்த கர்மத்தை தான சார் நானும் கேக்குறேன் உங்க பொண்ணு அப்படியே சின்ன பாப்பாவா கானூன் உடனே பயப்படுறதுக்கு வயசுக்கு வந்த பொண்ணு தானே அவ செய்யறது சரியா தப்பான்னு அவளுக்கு தெரியாதா இந்த ஹாஸ்டலுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இத்தனை மணிக்கு தான் இதுக்குள்ள வரணும் இத்தனை மணிக்கு தான் வெளியே போகணும்னு சொல்லியிருக்கோம் அதை ஃபாலோ பண்றவங்கள பத்தி மட்டும்தான் நாங்க கவலைப்பட முடியும் ராத்திரியோட ராத்திரியா லவ்வரை வரவழைச்சு கார்ல ஏறி போறவங்கள பத்தி எல்லாம் நாங்க கவலைப்பட முடியாது என்ன சொல்றீங்க உங்க பொண்ணு எவனையோ இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றேன்
புரிஞ்சுதா? இதுக்கு மேல எங்க வீட்டு பொண்ண பத்தி ஏதோ தப்பா பேசுறீங்க. மரியாதை கெட்டுப்படுது. ஏய், என்ன மிரட்டறியா? என்ன மிரட்டறியா? இதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. டா, இந்த ஆளோட பொண்ணு ராத்திரியோட ராத்திரியா கார்ல ஏறி போனத பார்த்த சாட்சி இருக்கு. நியாயமா பார்த்தா உங்க பொண்ணு மேல நாங்க போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்துறோம். எங்க காலேஜ் பேர் கெட்டற கூடாதேன்னு நாங்க கொடுக்கல. ஏய், எங்கடி வந்த? போ ரூமுக்கு போ. மேடம், இப்ப நீ ரூமுக்கு போல ஓ மேல ஆக்சன் எடுப்ப. போ. ஏய், அங்க என்ன பர்வ? போ. சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் உங்க பொண்ணு நடவடிக்கை சரியில்லைன்னு அன்னிக்கே சொன்னேன்ல. அப்பவே உங்க பொண்ணை கூப்பிட்டு மிரட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. இனி அவ்வளவுதான். காலேஜ்ல இருந்து பேர் எடுத்துருவாங்க. இனி யார் நினைச்சாலும் அவளால எந்த காலேஜ்லயும் சேர முடியாது. என்ன பாக்குறீங்க? போங்க போங்க, கூட்டிட்டு போ. வந்துட்டாங்க. நியாயத்தை கேட்க நாட்டாம மாதிரி. பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு நானே இஷ்டத்துக்கு வரதுக்கு போறதுக்கு இதெல்லாம் சத்திரமா சாவடியா? இல்ல மேடம், சத்தியமா நானா போகல. எனக்கே தெரியாம என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க மேடம். ஓ, இது என்ன நம்ப சொல்றியா மேடம்? நீ சொல்ற கட்டுக்கதை எல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நேரமும் இல்ல. உன்னை காலேஜ விட்டு தூக்கியாச்சு. காலேஜ்ல படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஹாஸ்டலுக்குள்ள போக முடியும். நீ முதல்ல வெளிய போ. போ. காலேஜ விட்டு தூக்குற அளவுக்கு நான் என்ன மேடம் தப்பு செஞ்சேன்? பேசாத. நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? ஹாஸ்டல் ரூல்ஸ் எதுவுமே நீ ஃபாலோ பண்றதில்லன்னு ஏற்கனவே உன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. போதா குறைக்கி, நேத்து நைட் யாருக்குமே தெரியாம பாய் ஃப்ரெண்டோட நீ வெளியே போயிருக்க. இத பாரு, இந்த காலேஜ பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஏய், எந்த விளக்கமும் தேவையில்ல, போ வெளியே. ஏய், போடிங்கறல்ல, போ. சும்மா கேக்க மாட்டேன் மேடம். நீ யாரு? நீ எப்படி இங்க உள்ள வந்த? அதுவா மேடம் முக்கியம். வெளிய போ மேடம். அவங்க சொல்ற உண்மைக்கு நான் தான் மேடம் சாட்சி. நீ இப்ப வெளிய போலனா? ஏய் செக்யூரிட்டி, வாங்க. இவங்க ரெண்டு பேரையும் கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளு. மேடம், நீங்க என்ன செஞ்சாலும் சரி மேடம், நான் இங்க இருந்து உண்மை சொல்ல போக மாட்டேன். வெளிய போல வெச்சுக்கி. நீ உள்ள வந்த மேடம், ப்ளீஸ். ப்ளீஸ் ஏய் மேடம், என்ன தைரியம்? ஆளை குடிக்கிறது பேச வந்தியா? இல்ல மேடம். மேடம் சுப்பலட்சுமி, நீயாவது சொல்லுடி மேடம். அவ பாவம். நீ வா, நீ என்ன சப்போர்ட்டா? மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்ல பிரின்சிபால் கிட்ட சொல்லி உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்லிடுவேன். மேடம், காயத்ரி பாவம் மேடம், அவ எந்த தப்பும் பண்ணல. போன சொல்லல சுப்போ. ஏய்,
யார்கிட்ட சிபர்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் சரி இனிமே இந்த காலேஜ்ல படிக்க முடியாது போ இங்க இருந்து மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார் மேடம் ப்ளீஸ் மேடம் ஓஹோ அப்படியா அப்படினா சீக்கிரம் வீட்டுக்கு போ போய் உங்க அப்பனுக்கு ஆறுதல் சொல்லு உங்க அப்பா இங்க காலையில வந்திருந்தாரு உன் திருவிளையாடல் எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் அங்க போயிருக்காரு மரியாதையா சொல்ற இனிமே இந்த காலேஜ் குள்ள வந்தேன்னு வெச்சுக்கோ அவ்வளவுதான் போடி மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ஏய் இங்க வெடிக்க போங்க போங்க ரூம்க்கு மேடம் ப்ளீஸ் மேடம் போன்றல போ மேடம் 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 ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் சுந்தரனா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஸ்ட்ராங்கா சக்கரை கம்மியா ஒரு நல்ல காபி போடுமா என்னங்கண்ணா பையனா அம்மா அப்பா என்ன குமார் ஓ மாமன பாத்தியா காயத்ரி மேல விசாரணை இருக்குனே காலேஜ்ல இருந்து கூப்பிட்டாங்களாமே என்னாச்சு அப்பா அது காயத்ரி யாரோடியோ ஓடி போயிட்டாலாம் என்னது காயத்ரி யார் கூடயோ ஓடி போயிட்டாலாம் என்னடா சொல்ற ஆமாப்பா ராத்திரியோட ராத்திரியா அவ ஹாஸ்டல்ல இருந்து யாரோடியோ கார்ல ஏறி போயிட்டாலாம் அடக்கடவுளே இப்படி எல்லாம் நடந்துற கூடாதுன்னு தான் அண்ணாமலை கிட்ட பொம்பளை பிள்ளை எல்லாம் அதிகம் படிக்க வைக்க கூடாதுன்னு தலைப்பட அடிச்சுக்கிட்டேன் யாரு கேக்குறா சரி சரி உன் மாமா கிட்ட போன கொடு இல்லப்பா அவர் இப்ப என் கூட இல்லை அவர் வெறுத்து போயிட்டாரு அவர் இப்போ யார் கூடயும் பேசுன நிலைமையில இல்லப்பா சரி சரி போன வை நம்ம அண்ணாமலை பொண்ணு காயத்ரியா ஓடி போச்சு உனக்கு தெரிஞ்சிருச்சா உனக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரியாச்சே அண்ணாமலை மாமா ஓடி போச்சாமே அப்படியா ஐயோ ஏதா அண்ணாமலை பொண்ணு ஓடிடுச்சா உண்மையாவா அண்ணாமலை பொண்ணு ஓடிடுச்சாமே அப்படியா நம்ம அண்ணாமலை இருக்காரே அவங்க பொண்ணு ஓடி போயிடுச்சாம்பா அண்ணாமலை பொண்ணு இல்ல அவங்க எழுந்துட்டு ஓடி போயிட்டாளா இல்ல அண்ணாமலை பொண்ணு ஓடி போயிட்டாங்கறதை நம்பவே முடியல பாக்குறதுக்கு ஊமா மாதிரி இருந்தாப்பா ஏண்டி அண்ணாமலை மகன் ஓடி போயிட்டாலாமே தெரியுமா காலேஜ் படிக்குது அந்த பொண்ணா இந்த ஆளு பொண்ணு பெரிய படிப்பு படிக்குதுன்னு என்ன ஆட்டம் போட்டாரு இன்னைக்கு எவனே இட்டு ஓடி போச்சாமே ஊருக்கு அதை நமக்கு வேண்டாம் போய் தண்ணி எடுத்து வாடி பசிக்குது கதை பேசிட்டு இருக்க தண்ணி பிடிக்கிற இடத்துல வந்து சேரு சாப்பிடுற நேரத்துல தண்ணியே இருக்கிறது இல்ல பொண்ண படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும்னு நினைச்சாரு கடைசியில இப்படி ஆயி போச்சு என்ன பெருமையா அரட்டிட்டு இருந்தாரு பாத்தியப்போ இவரெல்லாம் என்ன மனுஷன் புள்ளைய கலெக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு ஊருக்கு அனுப்புறாரு கடைசியில என்ன ஆச்சு பாத்தியா அதுல யார நம்புறதே தெரியலையே இப்ப பார்த்தல அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி போய் இவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கு இந்த மானக்கெட்ட மனுஷன் இன்னும் ரோட்ல சுத்திட்டு இருக்காரு என்னத்த பண்றது அப்ல ஊர்ல இருந்து பொண்ணு வரணும் வச்சுக்கியே போய் கூட்டிட்டு வர்றது கூட்டிட்டு போறது கொண்டு போய் விடுறது என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு கடைசியில எல்லாத்துக்கும் வேலை காமிச்சு போயிட்டாவ